ஹலோ கைஸ், திஸ் இஸ் மோனிஷ் சோலா. கடல் தண்ணியிலே பல கலங்கள் செலுத்தி சோழர்களை தனக்கென ஒரு தனி இடம் பிடித்த ஒரு மாமன்னன். சோழ நாட்டின் தலைநகரை தஞ்சையிலிருந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மாற்றி 230 ஆண்டுகள் தொடராட்சி வழங்க காரணமாக இருந்த ஒரு மாமன்னன். இந்தியா மட்டுமின்றி வங்கதேசம், மியான்மர், மலேசியா, சிங்கப்பூர் என்று தெற்காசிய நாடுகளை கட்டியாண்ட ஒரு சோழ மன்னன் ராஜேந்திர சோழன் அவரோட ராஜேந்திர சோழனோட வரலாறு பற்றியும் சோழ மன்னர்களோட வரலாறு பற்றியும் கொடைகள் பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற திருவேலங்காடு செப்பேடு, அதாவது ராஜேந்திர சோழனோட 6வது ஆட்சியாண்டில் வெளியிடப்பட்ட திருவேலங்காடு செப்பேட்டில் காணப்படுற முத்திரைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட ராஜேந்திர சோழனோட 6வது ஆட்சியாண்டில் வெளியிடப்பட்ட திருவேலங்காடு செப்பேடுங்கிறது வந்துட்டு 31 ஏடுகளை கொண்டது. 31 ஏடுகளும் 16 சென்டிமீட்டர் நீள அகலம் கொண்ட ஏடுகளாக காணப்படுது. இந்த 31 ஏடுகளையும் வளையத்தினால் கோர்க்கப்பட்டு முத்திரைகள் இடப்பட்டிருக்குது. இந்த முத்திரைகள் என்னென்ன இருக்குதுன்னா, சோழர்களோட ஒற்றை சின்னமாக காணப்படுற புலியும், பாண்டியர்களோட சின்னமாக கருதப்படுற இரட்டை மீன்களும், அதோட குத்துவிளக்கு, இரு கவரிகள், குடை, பன்றி, ஸ்வஸ்திக அடையாளம், இந்த மாதிரி முத்திரைகள்லாம் திருவேலங்காடு செப்பேட்டில் காணப்படுது. செப்பேடுகள் வந்துட்டு இரண்டு பக்கங்கள்லையுமே எழுதப்பட்டிருக்குது. வடமொழி பகுதியில் வந்துட்டு கிராந்த எழுத்துக்களாலையும், தமிழ் மொழி பகுதியில் சோழர் காலத்தில் தமிழ் எப்படி இருந்துச்சு அந்த எழுத்துக்கள்லையும் இருந்துக்கு. இதில் காணப்படுற வடமொழி பகுதியில் வந்துட்டு 271 வரிகளில் சோழ அரசர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கு. இதே மாதிரி தமிழ் மொழி பகுதியில் வந்துட்டு 524 வரிகள் காணப்படுது. இதில் காணப்படுற முதல் 145 வரிகள் வந்துட்டு கொடைகளை பற்றியும், அலுவலர்களுக்கு அரசன் கொடுத்த ஆணை பற்றியும் காணப்படுது. அடுத்து இருக்கிற 281 வரிகள் வந்துட்டு கொடை கொடுத்த ஊர்களோட எல்லைகளை பற்றி குறிப்பிட்டிருக்கு. அடுத்து காணப்படுற 98 வரிகள் வந்துட்டு கொடைக்கு உரிமையானவங்களையும், அவங்களுக்கு கூட இருந்து கையெழுத்திட்டவங்களை பற்றியும் சொல்லியிருக்காங்க. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பல வீடியோஸ் பார்க்க மோனிஷ் சோலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி செயலக பெல் ஐக்கான ஆல் செட் பண்ணி வச்சுங்க.